हाई इंडिया ग्लिस एंपर दिलीप कुमार तिरुपुगल एंगे पात्तलों तिरुपुगल पोस्टर्स दार चेन्नैला थैंक यू एंड प्रोड्यूसर के नल्ला पब्लिसिटी पनिरकार रियल स्क्रीन बैनर ला तिरुपुगल इनके ऑडियो रिलीज नालिक प्रीमियर इरुक्कु पड़ं मुडिंजुदु अडुत्त मासम वंदु पड़ं रिलीज आगपोदु सेकंड वीक मैक्सिमम सेकंड वीक ला நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது படத்து மேலே. ஏன் அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்து ஒரு 30 படம் குழந்தையாக பண்ணியிருக்கேன் தெலுங்கில். அவ்வளோ நான் தெலுங்கு ஹீரோ. தமிழில் வந்து ஜெயம் படத்தில் வில்லன் சின்ன வயசாக பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் 2002. ரொம்ப சின்ன பையன் நான், அப்போ சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக இப்போ முதல் தடவை ஹீரோவாக நான் உங்கள் முன்னாடி வரப்போகிறேன். ஐ ஹோப் உங்கள் சப்போர்ட்டு எனக்கு கிடைக்கும். பிகாஸ் எனக்கு தமிழ்நாடுனா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நான் ஹைதராபாத்லேருந்து, பட் ஆல்மோஸ்ட் 6-7 இயர்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 2002 ஜெயம் படத்துலேருந்து நான் எனக்கு நல்லா கனெக்ஷன் ஆயிடுச்சு தமிழ் கூட. ஸோ அப்போலேருந்து எனக்கு என்னென்ன ஒரு ஆசை தமிழில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக திருப்புகள் மூலியமாக நான் உங்களே வரப்போகிறேன். அர்ஜுன் ராஜா சார் ஏற்கனவே அவர் கூட ஆல்ரெடி நான் மையம் கூண்டினேன்னு சொல்லிட்டு படம் பண்ணிட்டு அதுவும் ரிலீஸ் ரெடி ஆகிட்டுருக்கேன் அடுத்த மாதம் ரிலீஸு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹோப் உங்கள் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எனக்கு என் டீமுக்கு வேணும். அப்படி ஹீரோயின் வந்து திவ்யா சிங், அவருக்கு டெபியூ ஃபிலிம். நாளைக்கு ப்ரீமியர் இருக்குது, ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஐ ஹோப் படம் நல்லா வந்துருக்கு. மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா படத்துக்கு கிளைமேக்ஸ் தான், ஒரு க்யூட் லவ் ஸ்டோரி. ஹீரோட கேரக்டரைசேஷன் வந்து ஜெயம் படத்தில் என் கேரக்டரைசேஷன் இருக்கும் சேம், கொஞ்சம் அதுக்கு ஒரு சிமிலாரிட்டியாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் ஹீரோயின் வந்து ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பார்க்க முடியும். ஒரு பையன் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணிட்டாங்க. என் கேமராமேன்லேருந்து ரொம்ப சீனியர் கேமராமேன் சார் அவரும். ஸோ ஐ ஹோப் எனக்கும் என் டீமுக்கு பெரிய பிரேக் கிடைக்கும். தேங்க்யூ உங்கள் சப்போர்ட் ஆல்வேஸ் எனக்கும் என் டீமுக்கு வேணும். ரொம்ப நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் இண்டியா கிளேட்ஸ் டிவி. ஐ எம் திவ்யா சிங். ஐ பேசிக்லி ஹெயில் ஃப்ரம் டெல்லி. திஸ் இஸ் மை வெரி தமிழ் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. ஐ எம் ஆல்ரெடி டூயிங் ஒன் தெலுங்கு மூவி விச் இஸ் கம்ப்ளீட்டட். அண்ட் யெஸ் ஐ எம் ஹோப்பிங் அ லாட் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ். ஐ ஹோப் ஐ என்டர்டெயின் தெம் ஃபார் மெனி மோர் இயர்ஸ். அண்ட் திஸ் இஸ் பேசிக்லி அ லவ் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி, ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி. ஸோ ஐ பிலீவ் ஆல் த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் கேன் கம் அண்ட் வாட்ச் மை மூவி. And I wish you give me opportunity to entertain you for many more years. If I do any mistake, still you'll give me chances to entertain you. And today is my yori function, so yes, I'm very excited, and as well as I'm very anxiety, nervous, all the things are going in my mind. So give me a lot of love and support, give me blessings. I need it very badly, and I promise you I'll entertain you, and I'll give my all, 100%. I'll give my best to the people, to the Tamil audience. Thank you. வணக்கம். என் பேர் அர்ஜுன ராஜா. இந்த படத்தோட இயக்குனர். இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆடியோவும் ட்ரெய்லரும் வெளியிடுறோம். படம் நல்லா வந்திருக்கு, சாங்ஸ் நல்லா வந்திருக்கு. பாரதி நம்ம ராம்ஜிங்கிறவர் வந்து இசையமைச்சிருக்காரு. யுக பாரதி, பா விஜய் சார் இவங்கெல்லாம் பாடல் எழுதியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தா நட்புக்கும் காதலுக்கும் உள்ள இடைப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இதில் அழகாக சொல்லியிருக்கிறேன். வாழ்க்கையில் சாதிக்க போகிற இளைஞனுக்கு எது எது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அவன் எதை ஒதுக்கணும் எதை வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். நன்றி. வணக்கம். குட் மார்னிங் இந்தியா கிளிப்ஸ். அவனுக்கு வணக்கம். நான் இந்த படத்துக்கு வளர்ப்பதாக வேலை பண்ணியிருக்கேன். அசோகராஜாவுடைய இயக்குநரில் இந்த படம் திருப்புகள் பேர் வச்சதுக்கு அதுக்கு சார்ந்தமாக நல்ல படம் அமைஞ்சிருக்கு. இப்போ வரப்போ லேட்டஸ்ட் படங்களோட இது கம்பேர் பண்ணால் இது லவ் ஸ்டோரி தான். ஆனால் லவ் ஸ்டோரிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதுக்கு நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். நான் ஒன்று படம் மேலே பண்ணியாச்சு. ஃபஸ்ட் சினிமாஸ்கோப்பே சவுத்து கொண்டு வந்தது நான் தான். இப்போ இந்த படத்தில் ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு லவ் ஸ்டோரியில் ரெண்டு பசங்க ஹீரோஸு என்ன பண்ணுறாங்க லைஃப்பில். யூஸ்வலாக பாய் லவ்ஸ் கேர்ள், கேர்ள் பாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்தோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் லாஸ்ட் வரைக்கும் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றது ஒரு நல்ல கதை. திருப்புகளன் பேர் வச்சதுக்கு அது இயக்குனர் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஆனால் மியூசிக் ரொம்ப நல்லா ராம்ஜி பண்ணியிருக்காரு. எல்லா சாங்ஸும் நல்லா ஹிட்டாக இருக்குது. நல்லா லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 23 நாளில் படம் முடிச்சியாச்சு. பாண்டிச்சேரியில் மெயின் ஷெட்யூல் ஒன்று பண்ணோம். அப்புறம் இங்கே கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணோம். இப்போ இந்த படம் வெற்றிகரமாக வரணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவன் நினச்சிட்டு வணக்கம் சொல்கிறேன். தேங்க்யூ. விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்புகள் படத்தின் பாடல்களும் ட்ரெய்லரும் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு லவ் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்ப வாங்கான படமாக தெரிகிறது. டைலாக் எல்லாம் நல்லா பவர்ஃபுல்லாகவே இருந்தது. பாடல்கள் நல்லா இனிமையாகவும் மெலடியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த
படத்தின் மூலமாக இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன்ஸு இதன் டைரக்டர் அர்ஜுன் ராஜா எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு எல்லாரும் அந்த திருப்புகழ் படம் மாதிரி நல்ல புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரியவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த திருப்புகழ் படத்தினுடைய அர்ஜுன் ராஜா டைரக்டர் அவரை பற்றி மனைவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மனைவி ஒரு மேட்டு சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ படம் பார்க்கும்போது அதனுடைய ரியாக்ஷன் கூட இந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா படம் வந்து லவ்வை பற்றி இருந்தது, நட்பை பற்றியும் படத்தில் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட் டைலாக்ஸ் எல்லாம் வந்தது. அவரோட ஃப்ரெண்டை வந்து இந்த டைரக்டர் அர்ஜுன் ராஜா அவர்கள் கேஷுவலாக மீட் பண்ணும்போது என்னையா பண்ணிட்டுருக்கேன்னு, ஒரு ரெண்டு படம் பண்ணேன் அது சரியாக வரல அதனால் அப்படியே சும்மா இது பண்ணிட்டுருக்கேன்னு, பரவாயில்ல நான் பணம் கொடுக்குறேன் இன்னொரு படம் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 கோடி ரூபா பணம் எடுத்து கொடுத்து படம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாரன். இப்படி ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம், இந்தளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ படத்தில் பார்த்தா அவர் அதைத்தான் மெயினாக பேஸ் பண்ணி படமே பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய டைம் அவருடைய ஃப்ரெண்டு மூலமாக வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தியிருப்பார். எல்லோரும் புதுமுகங்களாக இருந்தால் கூட புதுமுகங்கள் மாறி தெரியாத மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயாகவே டைலாக் பேசினது ஆக்ட் பண்ணது எல்லாமே ரொம்ப கேஷுவலாக ஃப்ரீயாக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து ராம்ஜி அவர் ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன், எங்கே பார்த்தேன்னு தெரியல, அதுக்கப்புறம் தான் சொல்லி என்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டார். நம்ம சிட்டிங்கெல்லாம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பரணி சார் கூட அப்படின்னாரு. ஸோ பாடல்கள் அவரும் புதுசாக பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக திருப்புகழ் வந்து நல்லபடியாக வெற்றி அடையணும்னு சொல்லி அதில் நடிச்சிருக்கவங்க கலைஞர்கள் எல்லாருமே வந்து நல்லபடியாக வரணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்த பேர் திலீப்குமார் அவர்களுக்கும் பிரபுராஜ் அவர்களுக்கும் நல்ல ஒரு பேர், ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக பண்ணியிருக்காங்க. பார்த்தோம், இந்த ட்ரைலரில் பார்த்து தான் சொல்ல முடியும். அதனால் அந்த ரெண்டு பேருமே அவங்க நல்ல ஒரு ஃபைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிக்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர்களுக்கும் கதாநாயகி வந்து திவ்யா சிங் ஃப்ரம் டெல்லி அவர்களுக்கும், ஏன்னா அவங்க வந்து நான்லாம் போய் க்யூவில் நின்று கேட்டேன், ஏம்மா எங்கள் படத்தில் ஒன்று நடிக்கிறியாமான்னு கேட்டேன். நான் படத்தில் நடிக்கிறதில்ல சார். இல்லை, நானும் படத்தில் நடிக்கிறதில்ல தான், அதனால தான் ஒன்றை கேட்குறேன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ நம்ம படத்தில் யார் நடிக்கிறா? யாரும் படத்தில் நடிக்கிறதில்ல. அப்படி இருந்தால் தான் வாய்ப்புமான்னு சொன்னேன் நான் அவங்ககிட்ட. அதனால தான் திவ்யா சிங் அப்புறம் பார்த்தாங்க, ஓஹோ இவன் கொஞ்சம் ஏடா கூட மனம் போல் இருக்கிறான்னு. நான் பேசின தமிழ்லேருந்தே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு சிங்கப்பூர் போயிட்டாங்க அவங்க. நான் போய் கேட்கும் போது சிங்கப்பூர் போயிட்டாங்க டெல்லியிலேருந்து. ஆனால் அவங்களை இங்கே நான் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கல. மிக ரொம்ப அழகாக இருந்தாங்க, அதான் நினச்சேன். இந்த அழகு மட்டும்தான் எழகு வர்றதில்லை போல இருக்கு. யாரும் அழகை வச்சுக்கிறாங்க, கொல்லு கொல்லுன்னு கொள்கிறாங்க நம்மளை. அப்படி திவ்யா சிங் அவர்களுக்கும், மேலும் இவர்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து கூட நடித்து நிறைய அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்திருக்கும் சீதா அவர்கள், நளினி அவர்கள், சுபலேகா சுதாகர் சுதா, என்னுடைய அன்பண்ணன் கால் தண்டவாணி அவர்கள், மேலும் கஞ்சா கருப்பவர்கள் பாண்டு, அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி இந்த ஒளிப்பதிவு மிக அற்புதமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. தேவராஜ் சார் எடுத்திருக்காரு. கேமராலாம் எங்கே வச்சாலும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும்னு மிக அற்புதமாக செய்திருக்கிறார். அதே மாதிரி இசை ராம்ஜி இப்போ அண்ணன் சொன்னார், பாக்யராஜ் சார் சொன்னார் அவரை பற்றி. நான் கூட அவரை பார்க்கும்போது இதனால் எங்கேயோ பார்த்துருக்கேன், எங்கேயோ பார்த்துருக்கேன்னு தான் நினச்சி எங்கள் வீட்டில் வச்சு கேட்டேன். ஐயோ, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்யான்னு. ஆமாண்ணே, வந்து இங்கெல்லாம் அப்படி இப்படி வாய்ப்பு கேட்கும்போது பார்த்துருப்பீங்கன்னு. ஏன்டா, நான் வாய்ப்பு கேட்கும்போது பார்த்துருக்கேன், நீ வாய்ப்பு கேட்கும்போது நான் பார்த்துருக்கேனான்னு கேட்டேன் நான். அந்தளவுக்கு ஆனால் இங்கே பாட்டு எல்லாம் முடித்த உடனே முள்ளவன் என்ன தான் பார்த்தான், இசையும் பலர் என்னை பார்த்து எப்படி நான் கேட்டான், சூப்பர்றான்னு சொன்னான். ஏன்னா அற்புதமான ஒரு பாடல்கள் இங்கே பண்ணியிருக்காரு. அவங்களாம் எதிர்காலத்தில் பெரிய ஆள் ஆகிடுவான். அப்புறம் பெரிய ஆள் ஆகிட்டு
பாக்கியராஜன் வந்து சொன்னார் நம்ம ராம்ஜியை பற்றியெல்லாம். நம்மளே வந்து எதிர்காலத்தில் இனிமேல் ராம்ஜியை புக் பண்ணோம்னா நார்வேயில் போய் தான் நான் டியூன் போடுவேன்னு சொல்லுவான், சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ யாரும் தமிழ்நாட்டில் டியூன் போடுறது இல்லை, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் மதுரை வச்சு தான் பாட்டு, நார்வேயில் வச்சு ரெக்கார்டிங் நடக்கும். அதனால் அவன் எதிர்காலத்தில் அப்படி சொல்லாமல் என் படத்துலலாம் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன படம் எடுக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி அத்தனை பேருக்கும் தொழில்நுட்ப கலைஞர், நடனம், ஸ்டண்ட்டு, அப்புறமா எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்களை கூறி, முக்கியமாக இந்த தயாரிப்பாளர் அண்ணன் சொன்ன மாதிரி 2 கோடியே கொடுத்து விட்டு வரவே மாட்டான் அந்த ஆள்னு, இந்த மாதிரி ஆள் கிடைக்காமல் போயிட்டானே இடா நமக்கு அப்படின்னு மனசில் வச்சுருக்கேன். ஒன்றும் எனக்கு சரியாக பிடிபடல அந்த ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியல. பிடிச்சிட்டேன்னா எப்படி இருந்தாலும் அதுதான் நான் வந்தேன் இங்கே. யார்றான் அவன் அப்படி ஒன்று 2 கோடி கொடுத்துட்டு வராதவன் அவன் யார்? அது ஒரு தயாரிப்பார். சௌத்ரி சாரை கூப்பிட்டுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் சௌத்ரி சார் அப்படி தான். ஜனவரி 24ஆம் தேதியோட படத்தை முடிச்சிருவேன். புது டைரக்டருக்கு வாழ்வு கொடுப்பாரு, 23ஆம் தேதி வந்து உட்காந்துருவார் லொக்கேஷனில், படம் முடிச்சிட்டியான்னு கேட்பார். 24 டேட்டு கொடுத்தியாடான்னு, இல்லைண்ணா இன்னும் 2 நாள், 24 தான் எடுத்துகிட்டு போயிடுவார் படத்தை. அப்படிப்பட்ட ப்ரொடியூசரே பார்த்துருக்கேன், ஆனால் இப்படிப்பட்ட ப்ரொடியூசரை நான் பார்க்கல. 2 கோடியை கொடுத்துட்டு வராத ஆளர்னு நான் பார்க்கல. அவர் தெரியும் போல இருக்கு, இந்த இயக்குனர் ரஜன் ராஜா வந்து நல்லவன், கரெக்டாக கொடுப்பார் போல இருக்குன்னு அவருக்கு தெரியுது. இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல எண்ணம் கொண்டவர்கள்லாம் சேர்ந்துருக்காங்க. இது பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு நான் சொன்னால் சில பேர் பின்னாடி இருந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க, வந்ததுக்காக சொல்கிறான் பாடுறான்னு. இந்த மாதிரி படம்லாம் வெற்றி ஆனால் தான் நிறைய படம் வரும், அதுக்காக சொல்கிறேன். அதிகமாக எடுக்க போகக்கூடிய படங்களை வந்தால்தான் அதிகமான தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், நடிகர்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் அந்த சின்ன படங்கள்னு நினச்சிக்கிட்டு அவங்கள போய் ரொம்ப புழிஞ்சோம்னா எல்லோரையும் குறைச்சிக்கிட்டு தான் அவங்க எடுப்பாங்க. அதனால தான் நிறைய படத்தில் இப்போ பார்க்குறேன் நான், பார்க்கும்போது பூவை நிறையா காட்டுறாங்க, நெல் பயிரெல்லாம் நிறையா காட்டுறாங்க. ஏன்னா இதுங்களை காட்டினா போதும், பிரச்சனை கிடையாது, யூனியன் ப்ராப்ளம் கிடையாது. ஆர்டிஸ்ட்டையும் வேறு யாரையாவது காமிச்சா தான் யூனியன் ப்ராப்ளம் வந்துடுதுங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க எல்லோரும். அதனால் அவங்கெல்லாம் வந்து நல்ல படங்களை எடுப்பதற்கு ஏதுவாக அது யார் உறுதுணையாக இருக்க வேண்டுமோ அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், இல்லைன்னா படங்களை எடுக்கிறது கஷ்டம். இது மாதிரி சின்ன படம், இந்த இப்போ அர்ஜுன் ராஜா மாதிரி டைரக்டர்லாம் வரணும், 2 கோடிக்கு படம் எடுக்கிறான். அதனால் ஏன்னா இப்போ வந்து நட்டமே சொல்கிறாங்க நிறைய பேர், இந்த படத்தில் எனக்கு 9 கோடி ரூபா நட்டங்கன்னு. இவன் 2 கோடியில் தான் படமே எடுக்கிறான். 9 கோடினா இந்த ஆள் மாதிரி ஒரு டைரக்டர் விட்டால் 4 படம் எடுப்பான் பாவம். அதனால் உங்கள் நட்டத்தை மட்டும் இங்கே கொடுங்க இந்த மாதிரி டைரக்டருங்களுக்கு, வேறு எதையும் தந்து விடாதீர்கள் என்று சொல்லி இப்படி இவ்வளோ சொன்னதுனால வித்யா ராதாரவி திமிராக பேசுகிறான்னா, நான் திமிர் உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவன், திமிர் என்றால் தன்னம்பிக்கை உள்ள குடும்பத்திலிருந்து வந்தவன். எனக்கு வந்து சினிமா எப்போயுமே என் கதவை தட்டுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என் வீட்டில் ஒவ்வொரு செங்கல்லுமே சினிமா தான், அதை தவிர வேறு எந்த வியாபாரமும் எனக்கு தெரியாது. இப்போ கூட என்னை கேட்குறாங்க சில நண்பர்கள், எல்லோரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு கேட்டேன். ஏதாவது சொல்லுங்க, நான் ஒரு சினிமா தேட்டர் லீஸ் எடுப்போம்னு சொன்னேன். என் புத்தி அங்கே தான் போகும், ராட்டி ரோட்டில் ராட்டி தட்டிக்கிட்டு இருந்தவளுக்கு 1 லட்சம் ரூபா லாட்டரியில் விழுந்தது, என்னம்மா செய்ய போகிறேன்னு கேட்டாங்க. ஒரு பெரிய ஹாலாக எடுத்து ஒரே நேரத்தில் 5000 ராட்டி தட்டுற மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி சந்தப்போப்பள். அது மாதிரி தான் நான்லாம், எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும். ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் எங்கள் குடும்பம் வாழ்ந்தது, வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நான் பாக்கியராஜ் சொன்னதை மட்டும் ஞாபகப்படுத்திட்டு நான் முடிச்சுக்கிறேன். அற்புதமாக சொன்னார் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில், எனக்கெல்லாம் ரொம்ப ஈஸிங்க சினிமான்னு அவர் சொன்னார் அவருக்கு. ஆனால் சிரமமே யாருக்குன்னா இந்த கார்த்திக்கு, பிரபு, ராதாரவி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமம். ஏன்னா அவங்கள நடித்தாங்கன்னா நல்லா தான் நடிப்பாங்க, என்ன இருந்தாலும் அவங்க அப்பா மாதிரி செய்யலைங்க இவங்க அப்படின்னு ஒரு பொடி வைப்பாங்க. எங்களுக்கு நல்ல வேலை எங்கள் அப்பாலாம் நடிகனே இல்லை, அதனால் நான்லாம் தைரியமாக இருக்கிறேங்கன்னு சொன்னார் அண்ணன். அவர் சொன்னது எங்களை வாழ்த்தி சொன்னார், ஆனால் அது சில நேரத்தில் சாபமாக முடிஞ்சு போகுது எங்களுக்கு. எப்படின்னா இவரை போட வேணாங்க, அவர் சுமார் அவங்க அப்பா நல்லா நடி, செத்து போடவனை கூப்பிட்டு எப்படி போட முடியும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு இப்போ அர்ஜுன் ராஜாவுக்கு வாழ்த்த சொல்லி, இன்னும் பெரிய படங்கள்லாம் எடுக்கணும், இந்த ஒரு ப்ரொடியூசர் மட்டும் எனக்கு தனியாக காமிச்சிருன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது
படத்தோட விஷுவல் ப்ளஸ் மியூசிக் இப்போ தான் நானும் பார்த்து ரசித்தேன். படத்தை பார்க்க வரும்போது எனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தேன். பட் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டைரக்டரை பற்றி சொல்லணுன்னா, இவர் கூட ஒரு படம் ஏற்கனவே ஆக்ட் பண்ணியிருக்கேன், மையம் குண்டேன். இன்னும் அதோடைய ஆடியோ ரிலீஸ்க்கு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவரை போல். இதில் எனக்கு இந்த இயக்குனரை பற்றி நான் சொல்லணும்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவருக்கு கொடுத்த நேரத்தில் அந்த கொடுத்த பட்ஜெட்டில் எப்படியாவது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கும் எந்த அதாவது எந்த வித யாரையும் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது, அதே சமயத்தில் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணுங்கிறது ரொம்ப குறியாக இருப்பார். அவருடைய அந்த ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் மட்டும் இல்லை, எல்லா படத்துலேயும் அவருக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் நிஜமாலுமே வேண்டிக்கிறேன். இந்த படம் ஒரு நல்ல சக்ஸஸ் அமையறதுக்கு எல்லா மீடியாவும் ஹெல்ப் பண்ணணும். விஷ் தி டீம் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணும்னா, என்னை ஒரு புதிய இசையமைப்பாளனாக ஆக்கியிருக்காரு கே அர்ஜுன சார் அவர்கள். அப்படின்னா அவர் ஒரு எப்போதுமே வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயங்களை விரும்புகிறவர். அந்த எளிமையான விஷயங்களில் வந்து ஒரு முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி, அதாவது எல்லாருக்கும் போய் அது சேரணும், மனசில் பதியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த விதத்தில் நான் வந்து அவருக்கு ரீச் ஆகியிருக்கேன். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணதுலேருந்து நான் வந்து அவர் கூட ரீச் ஆகிருந்தேன். அது ரீச் ஆகும்போது என்னை வந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு கிண்டலாகவே என்னை பேசுவார், ஏன் உங்களுக்குள்ளே வந்து திறமை இல்லை, நீங்கள் ஏன் மியூசிக் பண்ணக்கூடாது, நீங்கள் மியூசிக் டைரக்டர் வருவீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அர்ஜுனராஜ் சார்கள் வந்து அன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து ஒரு விளையாட்டாக சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகிட்டேன். ஏன்னா அவர் எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு நம்ம சாதனைன்னு எடுத்துக்கலாம், பட் அவர் சொல்கிறது வந்து அன்னைக்கு வந்து யதார்த்தமாக இருக்கும், ஆனால் அது வந்து உறுதியான வார்த்தைங்கிறத நான் இன்றைக்கி நம்பி நான் வந்து இந்த படத்துக்கு இசையமைப்பாளனாக அறிமுகமாயிருக்கேன். அதை நான் வந்து அவருக்கு வந்து காலமூரம் வந்து கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய இந்த திருப்பூர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா இருக்கு, வருகை தந்து ஐயா எல்லாருமே பேசினாங்க. எல்லாருக்கும் நான் ரொம்ப மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன ராஜா. இந்த படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பேன், ஹீரோயினி பேசுவாங்க, என் குடும்பம் தான் கோவில், எங்கள் அப்பா அம்மா தான் தெய்வம்னு. அந்த டைலாக் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் உதவி இயக்குனரை ஒர்க் பண்ணும்போது எல்லா சூப்பர் குட்டை பற்றி சொல்லுவாங்க, அது ஸ்கூலு பல்கலைக்கழகம்னு. என்னை பொறுத்தவரை அப்படி சொல்ல மாட்டேன். சூப்பர் குட்டுங்கிறது ஒரு கோவில், சவுத்ரி சாருங்கிறது தெய்வம். அப்படி தான் எனக்கு அந்த டைலாக் உள்ளுக்குள்ளேருந்து வந்துச்சு. ஏன்னா நான் சினிமாவிலேருந்து போராடும்போது அண்ணன் ராதாகிருஷ்ணன் கூட சொன்னார், தமிழ் தமிழர்கள் நிறையா உண்மைதான், எல்லாருக்கும் பட்டிருக்கு தான், யார் எத்தனை பேர் கொடுத்துட்றாங்க, எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எந்த டைரக்டர் எப்போ போன ஒரு சீனு சொல்லுப்பா நல்லா இருக்கான்னு பார்க்க, அப்படி கூட கேட்க மாட்டேனாங்க. சார் தான் என்னை கூட்டி கொண்டு போய் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியா அப்படின்னு சொன்னார். அடுத்தடுத்த படத்தில் ஒர்க் பண்ணேன். சூப்பர் ஹோட்டலில் என்ன நாளாக நீங்களும் ஒரு டைரக்டர் ஆகிருக்க முடியாது, சினிமாவில் இருந்திருக்க முடியாது, ஏதோ ஒரு ஹோட்டலில் டிக்கெட்டில் வேலை பார்த்துட்டுருக்கலாம். நான் அந்த கதை வந்து சூப்பர் குட்டுக்காக தான் பண்ணேன், சார்ட்ட சொல்லணுங்க தான் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணும்போது நாலு ஆஃபீஸ் நாலு படம் ஒரே டைமில் சூப்பர் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் படம் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது சார் சன்னி ஹீரோ ஆகிட்டாங்க, சார் தெலுங்கில் பண்ணாங்க, அடுத்தது நிறையா கண்டிப்பாக பண்ணாமல் செலக்டிவாக. ஏன்னா இன்றைக்கி சினிமா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் மூணு படம் டைரக்ட் பண்ணிட்டு இந்த படம் வந்து ப்ரொடியூசராக உட்காந்து பண்ணுறதுக்கான சூழ்நிலையை வந்து சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி ப்ரொடியூசராக இருந்து பண்ணுறது நான் பண்ணும்போது தான் சார் எப்படி ஒரு நாள் வேதனைப்பட்டுப்பார், கஷ்டப்பட்டுருப்பார். இத்தனைக்கும் சூப்பர் குட்டில் சார் ஒரு பத்து நிமிஷம் கூட ஸ்பாட்டில் வந்துருக்க மாட்டாங்க, எப்போ கூட வருவாங்க பார்ப்பாங்க. நான் கூட ஹைதராபாத்தில் ஜாலி படம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனுகிட்டே இருக்காங்க, நான் கிளா படிச்சுட்டு இருக்கேன், சார் வந்து என்னையா எப்படியா போயிட்டு இருக்கு ஷூட்டிங், சார் நல்லா போயிட்டு இருக்காருன்னு சொன்னேன். சார் கிளம்பி போயிட்டாங்க, டைரக்டர் வராரு எல்லாம் வராங்க, சார் என்ன கேட்டார், சார் என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது மாதிரி என்றைக்குமே ஸ்பாட்டில் இருந்து அதை இப்படி பண்ணணும் இப்படி பண்ண எதுவுமே சொன்னதில்லை. ஆனால் பணத்தை மட்டும் போட்டு சூப்பர் குட்டில் மேக்ஸிமம் 99% படம் ஹிட்டு தான். எப்படி கிட்டாச்சு, நான் சூப்பர் குட்டில் நம்ம படம் பண்ணால் ஹிட் பண்ணலாம், சூப்பர் குட்டில் எப்படி இப்படி படம் பண்ணுறாங்க, சார் எப்படி கதை செலக்ட் பண்ணுறாரு, அப்படி தான் அந்த படம் செலக்ட் பண்ணேன். சார் பேசும்போது கூட டயலாக்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சார் சொல்லும்போது கூட சாரோட டேஸ்ட் எப்படி, சூப்பர் குட்டில் நம்ம ஒரு படம் மட்டும்தான் ஜெயிச்சிடலாம், அந்த படம் இந்த கதை பண்ணேன். கண்டிப்பாக அந்த படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆனால் சார் கூப்பிட்டு நான் காட்டுவேன். சார் சார் கையால் நான் பாராட்டு வாங்குறது எனக்கு பத்மஸ்ரீ பட்டம் வாங்குற மாதிரி. அடுத்து சார் ஐயா பாக்கிரா சார் பற்றி நான் சொல்லணுன்னா, அவங்க வந்து ஒரு ராமாயணம் ஒரு மகாபாரதம் மாதிரி, சாரை பண்ணாத படத்தெல்லாம் அவனு புதுசாக பண்ணிடல. ஒரு நான் இது நம்ம படம் பார்க்குறேன் ஸ்கூலில் படிக்கும்போது, இந்தோர் பிளாக் பார்த்துட்டு
रोम सन्ोषम नंबर रोम सन्ोषम नंबर वनकम।